श्रीमान वेंकटनाथार यहाँ कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां तथा कृति यस्य वाग्भृति परिगंता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं दयानिधिं देह भ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनकरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोन्वयादिरतश्चार्थेष्वभिज्ञः स्वराटे तेने ब्रह्महृदयादिगमये मुह्यन्ति यत्सोदयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना त्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोद्धितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुजिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुशुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोद्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रसपालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। நாம பாகவதத்துல முதல் கந்தத்துல மகர்களெல்லாம் நைமிசாரண்யத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கச்சு, இடையில பிரம்மனுடைய கதாசிரவணம் பண்ணணும் என்பதற்காக சூத பௌராணிகரை பிரார்த்தனை பண்ணா என்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். தமபிஜாய சகசா பிரத்யுத்தாயதம் யாகதம் முனி பூஜையாமாச விஜிவன் நாரதம் சுரபூஜிதம். இப்படி அந்த சூத பௌராணிக்கரை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணச்சு. அப்ப பௌராணி சூத பௌராணிக்கர் இவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி தனக்கு உபதேசம் பண்ண பாகவத மகாபுராணத்தை உபதேசம் பண்ண சுக மகர்ஷியை தியானம் பண்ணிண்டு ஆரம்பிக்கிறேன் என்பதுதான் இன்றைய விஷயம். இதுல பிரதமாத்தியாயத்துல வரைச்சு ஆறு கேள்விகள் கேட்டா அவளை யார சுத பௌராணிக்கரை பார்த்து மகர்ஷியெல்லாம் பிரார்த்தனை பண்ணது. ஆறு கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கு சமாதானம் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணார். அவ கேள்வி என்ன? முதல் கேள்வி, உம்சாம் ஏகாந்தத ஸ்ரேயா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது சில பேர் சில சிலது விசிஷ்ய சொல்லி எனக்கு சரஸ்வதியை பத்தி சொல்லணும், பிரம்மாவை பத்தி சொல்லணும், சுப்பிரமணியனை பத்தி சொல்லணும், ருத்ரனை பத்தி சொல்லணும் என்றெல்லாம் சொல்லாமல் யாருடைய கதையை கேட்டாக்க விருத்தாந்தத்தை கேட்டா க்ஷேமகரமோ அதை நேர் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றார். பும்சாம் ஏகாந்தத ஸ்ரேயகான்னு பொதுப்படையா கேட்டார். இப்போ எனக்கு க்ஷேமம் உண்டாகும்படியான சத்விஷயத்தை சொல்லுன்னு சொல்றோம். நம்ம மாத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் வந்தார்னாக்க, ஒரு மகான் எழுந்தருளினார்னாக்க, இந்த விஷயம் சொல்லு அந்த விஷயம் சொல்லுன்னு கேட்கறத காட்டலாம். ஏதனா ஒரு சத்விஷயத்தை சொல்லி அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது. அதே மாதிரிதான் இங்க இருந்த அத்தனை பேருமா சேர்ந்து மகர்ஷிகள்லாம் சேர்ந்து சூத பௌராணிக்கரை பார்த்து பிரார்த்தனை பண்றார். இந்த மாதிரி புரூஹிணஹா ஸ்ரத்ததானாம் ஏனாத்மா சம்பிரசீததி. ஆத்மாவுக்கு எது நல்லதோ அது சொல்லும். ஆத்ம துஷ்டி, சரீரத்துக்கு ஒரு துஷ்டி ஏற்படுறது இருந்துருக்க, சரீரத்துக்கு ஒரு போஷணம் பண்ணக்கூடிய செயல், அது சரீரத்துக்கு தான் ஏற்படும். நிறைய சாப்பிட்றதுக்கு கொடுக்கறது இது பண்றதெல்லாம் இருந்துருக்கு, இந்த சரீரத்துல தான் சந்தோஷத்தையே ஏற்படும்.
ஆனா சரீர பிரயுக்தமான சந்துஷ்டி இல்லாமல் ஆத்ம பிரயுக்தமான ஒரு சந்துஷ்டியை நீ எனக்கு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக பிரார்த்தனை பண்றார். ஆகையால புரூஹி நகா ஸ்ரத்ததானாம், நாங்கள்லாம் முறைப்படி கேட்பவர்களாக நாங்கள் இருந்துருக்கோம்னு வேற சொல்லிட்டோம். சத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, எங்கேனா உபன்யாசம் பண்ணாள்னாக்க மீட்டிங்ல போய் உட்காந்துக்கிற மாதிரி நம்ம உட்காந்து கூடாது. அந்த மீட்டிங் அங்க போய் போகச்சே உபன்யாசம் யார் சொல்றாளோ அந்த பகவத் விஷயமா எழுந்துருள் இருக்கிறதுனால அங்க பெருமாளே எழுந்துருள் இருக்கிறதா நினைச்சுக்கணும், அங்க சொல்றவரே ஆச்சாரியனா நினைச்சுக்கணும், அங்க சேவிச்சுட்டு தான் உட்காரணும், சின்னவா பிரிவான்னெல்லாம் பார்க்காமல் அந்த பகவத் கதா சிரவணம் பண்ணச்சே சேவிச்சுட்டு தான் உட்காரணும். சிரத்ததானம் ஏனாத்மா சம்பிரதிஜதி, நாங்கள்லாம் அப்படி சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னெல்லாம் சொன்னபடி ஒரு முறைப்படி கேட்பவர்களாக இருந்திருக்கோம். எங்களுக்கு ஆத்மக்ஷேமம் உண்டாவதற்கு என்ன வழியோ அந்த வழியை நீர் உபதேசம் பண்ணணும்னு ரெண்டாவது கேள்வி. மூணாவது தன்ன சுசுரூஷமானாம் அர்ஹ செங்கானுவர்ணித்தம் என்ன சொல்லச்சே, தேவகியனிடத்திலிருந்து அவதாரம் பண்ண கிருஷ்ண விஷயமான அதை நீர் சொல்லணும்னு சொல்லி சொன்னார். ஆகையால நாராயண பெருமாள் கண்ணன், நாராயணன் கண்ணனாக அவதரித்ததற்கு காரணம் என்ன, புரூஹிண ஸ்ரத்ததானாம் லீலையா ததத்கலாகான்னு சொன்னார். அவருடைய செயல்கள், அண்ணனுடைய செயல்கள், அதாக்கியாய அரேர்தீமன்னு அவதார கதாசுபாக, கிருஷ்ணாவதாரம் மாத்திரமில்ல பெருமாளுடைய இதர அவதார கதைகளையும் அவையெல்லாம் சுபமானவை, அவைகளையும் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு. புருஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வாங்காஷ்டாம் ஸ்வாங்காஷ்டாம் அதுனோபேதே தர்மஹா கம் சரணங்கதா. இப்ப கிருஷ்ணன் தன் அடிச்சோதிக்கு எழுந்தருளிவிட்ட, இப்ப தர்மத்தினுடைய நிலை என்ன? ஆகையால இப்படி ஆறு பிரச்சனங்கள் மகர்ஷிகள்லாம் சூத பௌராணிக்கிற பார்த்து கேட்டா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சமாதானத்தை சொல்ற. இந்த ரெண்டாவது அத்தியாயத்திலேயே நாலு பிரச்சனைகளுக்கு சமாதானத்தை சொல்லிடுற, மீதி பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னாடி பதில் சொல்ற. வியாசோவாச்ச இதி சம்பிரஷ்ன சம்ஹஷ்டஹ விப்ராணாம் ரோமஹர்ஷணி பிரதிபூஜ்யவசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே ரோமஹர்ஷணி. சுத பௌராணிக்கருடைய அப்பா பேர் ரோமஹர்ஷணர்னு பேரு. அவரும் இந்த மாதிரி புராணங்கள்லாம் சொல்லிந்தவர் தான், பெரிய மகா பிராஜ்ஞரவர். ஆனாலும் அவர் இந்த திரைவர்ணிக்கால அடங்காதவர், அதை தாண்டி வேற வர்ணத்துல பிறந்தவரவர், சூத வம்சத்துல பிறந்தவர். ஆனா அவருக்கு ஒரு பகவத் அனுகிரகம் இருக்கிறதுனால இருந்ததுனால ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுனால அவருடையே அவரிடமே எல்லாரும் பிராமணாள் சத்திரியாள் வைசியாள் உட்பட எல்லாருமே பகவத் கதையை கேட்கும்படியான ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஞானத்தோடு எழுந்தருள் இருந்த அவருடைய ரோமஹர்ஷனருடைய பிள்ளை ரோமஹர்ஷனின்னு இவருக்கு பேரு. இவரை வந்து இவர் தான் சூத்தர் சூத்தர்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். நாம இவர் சூத பௌராணிக்கர்னு சொல்லிட்டு இருக்கோம். இவர் ஆரம்பிக்கிறாராம். இவர் என்ன பண்ணிருன்னா பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகர் பாகவதத்தை உபதேசம் பண்ண ஒரு சீக்வன்ஸ் பார்க்கணும். வியாசருக்கு வியாசர் வந்து சுகருக்கு உபதேசம் பண்ண தன்னுடைய குழந்தையா இருந்திருக்கிற சுகருக்கு உபதேசம் பண்ண, சுகர் பரீட்சித்து மகாராஜா ஒரு இக்கட்டான சமயத்துல இருக்கச்சு அவருக்கு எது அனுகூலமோ எது நல்லதோ அதை உபதேசம் பண்ணேன், அது வேற எதுவும் இல்லை பாகவதம் தான். இப்ப சுக மகர்ஷி பரீட்சித்துக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணச்சு எத்தனையோ மகர்ஷிகள்லாம் பக்கத்துல உட்காந்து கேட்டுருக்கா, ராஜாக்கள்லாம் கேட்டுருக்கா, சாமானியர்கள்லாம் கேட்டுருக்கா, அவ்வளவு பெரிய சம்சத்து
அவ்வளவு பெரிய இதுல உட்கார்ந்து எல்லாருக்கும் நடுவுல உபதேசம் பண்றாரு சுக்கர். அத்தனை பேர் கேட்டாலும் கூட அந்த சூத பௌராணிக்கர் இருக்கிற இவர் மனசுல அப்படியே சுக்கர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே படிஞ்சு போயிட்டு ஒரு அக்ஷரம் விடாத மொத்தத்தையும் கிரகிச்சுட்டு. அதுக்கு காரணம் ஆச்சாரிய அனுகிரகம் தான். நம்மளே போகிறோம் பாடம் வாசிக்கிறோம், பாடம் வாசிச்சோம்னாக்க அவளுடைய புத்திக்கு ஏற்பதா இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன பாடம் வாசிச்சோன்றத ஆத்துக்கு வந்து கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். யோஜனை பண்ணி பார்க்க புத்தகம் எதுவுமே வச்சுக்காத இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினான்னு நாம முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா புஸ்தகம் வச்சுண்டு இப்படி இப்படிதான் பாடம் சொன்னாளான்றதை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு விஷயம். ஒரு உபன்யாசம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கட்டு இன்னைக்கு என்ன உபன்யாசத்துல சொன்னான்னு சொல்லி கேட்டோம்னாக்க என்ன சொல்றது, அதுல ஏதாவது கிழக்கதை சொன்னான்னா அந்த கிழக்கதையை மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டு கூட, எது பிரதானமோ அதை தான் ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர கிழக்கதையும் ஞாபகம் வச்சுக்கூடாது. இன்னைக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் சொன்னார்னு அந்த ஒரு நோட் பண்ணிக்கிற அளவு சாமர்த்தியம் நமக்கு இருக்கணும். அதுதான் உபன்யாசம் கேட்கறதுக்கோ காலக்ஷேபம் கேட்கறதுக்கோ அதுல அந்த கேட்கறதுனுடைய ஸ்ரத்தையினுடைய ஒரு அறிகுறி. இவருடைய ஸ்ரத்த சுகர் முகத்திலேருந்து வார்த்தை வெளியில வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மனசுல நினைச்சிருக்கு. அதுதான் இவருடைய விசேஷம். அதை நினைச்சிருக்கிறதோட மாத்திரமில்ல அதையே அசை போட்டு பாக்குறேன். அசை போட்டு பாக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா மாடெல்லாம் என்ன பண்ணும், மாடு மானு இந்த மாதிரி சில ஜந்துக்கள்லாம் ரொம்ப பயந்தாது. இந்த காட்டுல ஆகாரங்கள்லாம் சாப்பிட புகச்சே புல்லு மயிச்சே அவசர அவசரமா எல்லா புல்லையும் சாப்பிட்டுடும். என்ன இது மொத்தமா சாப்பிட்டு ஜீர்ணமாயி உள்ள வரைக்கும் போற வரைக்கும் கடிச்சு சாப்பிட்டு போறதுக்குள்ள ஏதானா வேற ஒரு பிராணியினால நமக்கு ஏதானா தடங்கள் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னு அதுகளுக்கு எல்லாம் பயமா. ஆகையால இது என்ன பண்ணும், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த கழுத்து கீழே ஒரு கணம் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல இது எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுக்கும். இது எல்லாம் முடிஞ்சது நமக்கு ஆகாரம் சாப்பிட்டது போறோம்னு தீர்மானம் பண்ண உடனே அது அங்கேருந்து வந்துடும். ஒரு இடத்துல தன்னும் நிம்மதியா படுத்துட்டு இருக்கும். அந்த படுத்துட்டே அந்த ஆகாரத்தை மறுபடியும் வெளியில கொண்டு வந்து வாயால அரைச்சி அதுக்கு நல்லா ஜீர்ணம் ஆகிற மாதிரி பண்ணுமா. இதுக்கு அசை போடுறதுன்னு சொல்லி சொல்றது. இப்போ கிடைக்காதது கிடைச்சிருக்கு. சுகங்கர் சுகரால மகர்ஷினால பகவத்கதா பாகவத புராணம் உபதேசம்ன்றது அப்படின்னா எல்லாராலையும் கிடைக்கக்கூடியதுன்னா எல்லாருக்கும் கிடைக்குமன்னா அது அவர் மகர்ஷியினாலேயே உபதேசம் பண்ணப்பட்டதுன்றத பார்த்த உடனே இது கிடைக்காத கிடைச்சிடுத்து கிடைச்சது மொத்தம் அப்படியே கிரகிச்சுட்டேன். கிரகிச்சிருந்த உடனே அதையே நினைச்சு 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 பாத்துக்கிறான். இப்படி அசை போட்டுண்டு அதையே தியானம் பண்ணிண்டு அவர் இருந்துட்டு இருக்கிறவர். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம ரொம்ப ரொம்ப பிரீத்தியான ஒரு விஷயம், இந்த விஷயத்த நம்ம கேட்கிறோம், கேட்டுட்டு வந்தோம்னாக்கா நமக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. அந்த சந்தோஷமா இருக்கச்சே அதை இன்னொருத்தர் கேட்கணும்னு சொன்னாலோ அல்லது நாம்களே இன்னொருத்தர் ஸ்ரத்தையா இருக்கிற வாழ்க்கை கூட்டு நாம சொன்னோம்னா அப்ப வர சந்தோஷம் இருக்கு. அது இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமான சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு இந்த உபன்யாசத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொன்னவ என்று அவ சொல்ற மாதிரி இருக்கணும். உபன்யாசம் பண்ணவாளுடைய உபன்யாசமும் அப்படி இருக்கணும், கேட்கிறவாளுடைய ஸ்ரத்தையும் இருக்கணும், இதை திருப்பி சொல்றவாளுக்கும் அப்படிப்பட்ட ஸ்ரத்த இருக்கணும், அதை கேட்கறதுக்கு உண்டான ஸ்ரத்த இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துடுத்துனாக்க இதை காட்டிலும் வேற ஒண்ணுமே வாண்டாமா. இப்ப சூத்த பௌராணிகருக்கு அதே நிலையில இருந்துட்டு இருக்க இவர் அப்படியே ஃப்ரெஷ்ஷா சுக்கரிடத்துல இருந்து கேட்டதை அப்படியே மனசுல நினைச்சிட்டு தியானம் பண்ணிண்டு ஒரு எழுத்து விடாத அதையே சிந்தை பண்ணிட்டு இருக்கவ அப்படி இருந்துட்டு இருக்கிறவர் இங்க நைம்சாரண்யத்துக்கு வர, நைம்சாரண்யத்துக்கு வந்த உடனே இங்க மகர்ஷிகள் எல்லாரும் அவர் பெரிய ஒரு ஆசனம் போட்டு அவரை உட்காந்து வச்சு அவரை சேவிச்சு அவரை போய் கேட்கிறார். நேர்தான் இந்தக்கெல்லாம் பகவத் கதையெல்லாம் சொல்றதுக்கு நேர்தான் தகுந்தவராக இருப்பார். ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகையால இந்த கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்றதுக்கு நேர்தான் தகுந்தவர்ன்ற ஒரு விசுவாசம், மகாவிஸ்வாசம். அதோட அவரை பிரார்த்தனை பண்ணிருக்கா. அவரும் இதை நாம எங்க சொல்ல போறோம் எங்க சொல்ல போறோம்னு அவரும் நினைச்சுட்டு இருந்திருக்க அவரும் சொல்ற, அவர் சொல்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன தனக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற சுக மகர்ஷிய
தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேரா. இதுதான் இந்த இடத்துல ஒரு விசேஷம். சூதோவாச்ச யம் ப்ரவ்ரஜந்த மனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரமோபினேது தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமானதோஸ்மி. ரெண்டு ஸ்லோகங்கள் சுகர் விஷயமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ரொம்ப அனுபவிக்கிறதுக்கு விசேஷமானது. மகர்ஷி சுகாச்சாரியருடைய வைபவத்தை சொல்லச்சே, இவருடைய வியாசரருடைய குமாரர் இவர். சுகதாத்தம் தபோநிதிம்னு சொல்லி சொல்ற, பிள்ளையினால அப்பாவுக்கு பெருமை, அப்பாவுனால பிள்ளைக்கு பெருமை. ஆகையால பராசராத்மகம் வந்து பராசரருடைய குமாரர் வியாசர். இப்படி அந்த வரிசையில பார்த்தோம்னாக்க வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹே பௌத்திரம், வசிஷ்டருடைய கொள்பேரன், சக்தியினுடைய பேரன் ஆயிடுத்து. யாருடைய பிள்ள? பராசராத்மஜம் வந்தே, பராசரருடைய குழந்தை பிள்ள. சுக தாத்தம் தபோநிதியும், இவர் யாருன்னா சுகருடைய அப்பா. இதை கொண்டு தெரியும் கௌசல்யக்கு பெருமை. எப்படி பெருமைன்னா ராமனுடைய அம்மான்றதுனால பெருமை. ஆனா அதனாலதான் பாருங்க, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். தசரசருடைய குமாரர்னு சொல்லலாம் இல்லையோ, கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு சொல்லி சொல்ற, கௌசல்யனுடைய குழந்தைன்னு சொல்லி சொல்றது. இங்க கோவிந்தராஜிய வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம். தசரதருடைய புத்திரகாமையட்டி எல்லாம் காட்டிலும் கௌசல்யனுடைய தபஸ் தான் மிஞ்சி இருந்துட்டு இருக்கான். அதுக்காக தான் கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு மகர்ஷியே கூட்டையர்னு சொல்லி சொல்ற. ராமனால கௌசலிக்கு, கௌசலிக்கு ஒரு பெருமை, கௌசலியினால ராமனுக்கு பெருமை. இப்படி சுகரால வியாசருக்கு பெருமை, வியாசரால சுகருக்கு பெருமை. இப்படி ஒரு விசேஷம் பரஸ்பரம் இருக்கக்கூடியது. அந்த சுகரை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. எம் ப்ரௌரஜந்த மனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹேவ. சுகர் பறக்கிறேன், பறக்கச்சேயே அந்த பிரம்ம தேஜஸ் அவர் முகத்துல தெரியுது. தெரிஞ்ச உடனே அவருக்கு குழந்தைய பிறந்த உடனே அவருக்கு உபநயனம் பண்ணிடுறாரு. உபநயனம் பண்ணி சாஸ்திரங்கள் மொத்தத்தையும் சொல்லி வச்சுடுறாரு, மொத்த வேதாத்தியனத்தையும் சொல்லி வச்சுடுறாரு, எல்லாம் பண்ணி கொடுத்துறாரு. பண்ண பிற்பாடு தர்மானுஷ்டானத்தெல்லாம் சொல்ற, பிரம்மச்சரிய ஆசிரமம் இருக்கு, கிரகஸ்தாசிரமம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அவர் பார்க்கிறாராம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். கிரகஸ்தாசிரமத்துல கிரகஸ்தாசிரமம் விசேஷம்தான், ஆனா கூட தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு ஏற்ற ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. குடும்பே சுச்சௌ தேசேன்னு வேதமே சொல்றது. ஆகியால இப்ப கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியச்சுண்டு நிறைய குழந்தைய பெற்றுண்டு அவளுக்கெல்லாம் பிரம்மஞானத்தை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்தலாமே அப்படின்னா சுகர் சொல்லிட்டேரம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேரம். இது எப்படி இருக்குன்னு கேட்ட, பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ண உடனே வேதத்தையும் பக்கத்துல சிருஷ்டி அவருக்கு உபதேசம் பண்ணிரு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மை. வேதத்தையும் கொடுத்துட்டேன், இதுல சொல்லிருக்க மாதிரி மீதி சிருஷ்டி எல்லாம் நீ பண்ணு சொல்லிட்டேன். தாத்தா யதா பூர்வம கல்பயது. பிரம்மா என்ன பண்ணார், இதுக்கு மின் கல்பத்துல எப்படி இருந்ததோ அப்படிதான் சிருஷ்டி பண்ண. ஒரு சூரியனை சிருஷ்டி பண்ணணும்னாக்க
முன்கல்பத்துல சூரியன் கொளுத்துவராக அதாவது எப்படி இப்ப எப்படி தேஜஸோட இருந்தாரோ அதே மாதிரி அதை சிருஷ்டி பண்ற சூரியனை சிருஷ்டி பண்ற பேரும் அதே பேரே வைக்கிறேன் முன்கல்பத்துல சூரியனுக்கு சந்திரன் பேரோ இல்ல வேற ஏதோ பேரோ கிடையாது முன்கல்பத்திலயும் சூரியனுக்கு சூரியன் தான் பேரு என்னென்ன குணத்தோட முன்கல்பத்துல சூரியன் இருந்தாரோ அதே குணங்களோட தான் இந்த கல்பத்திலயும் சூரியன் இருக்க இப்படிதான் சிருஷ்டி பண்ற பிரம்மா சிருஷ்டி பண்ணாரா முதல் முதல்ல சனக சனந்தன சனசுஜாதன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நாலு பேரை சிருஷ்டி பண்ண நாலு பேரை சிருஷ்டி பண்ணிட்டு நீங்கெல்லாம் மேல மேல சிருஷ்டி பண்ணிட்டு இந்த பிரமாள் என்ன நியமிச்சிருக்கிற சிருஷ்டி கிரியையில ஆகையால நீங்கெல்லாம் எனக்கு சககாரமா இருந்து மேல மேல சிருஷ்டி பண்ணணும்னு கேட்கிறாங்க அவெல்லாம் பார்த்தாலும் எனக்கு இந்த வியாபாரமே வேணாம் நான் விட்டுறேன் அவெல்லாம் சுத்த யாகின்னு பேர் நாங்க இந்த காரியத்துக்கு வரல நாங்க போய் பகவத் பராளா இருந்துட்டு நான் பெருமாளையே தியானம் பண்ணி கீராப்தியில போய் தியானம் பண்ணிட்டு நான் பெருமாளையே தெய்வச்சுன்னு நாங்க நாலு பேரை இருந்துட்டு இருக்கோம் இந்த திருஷ்டி பண்ற காரியத்துக்கெல்லாம் நீர் வேற யாரையான திருஷ்டி பண்ணி நீர் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரிதான் இங்கேயும் வியாசருடைய சிருஷ்டி சுக மகர்ஷி அவர் பறக்கிறார் அவர் பிறந்த உடனே உபதேசம் எல்லாம் பண்ணியாச்சு லோகத்துக்கெல்லாம் நான் பண்ற மாதிரி யஜன யஜனாதிகள் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாருக்கும் நல்லது கெட்டதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நேர்ந்தேன் அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க நான் பாத்துக்கிறேன் நான் வரல நான் நான் மோட்ச மார்க்கத்துக்கு நான் போறேன் நானே இதை பத்தி நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேறான் இதுதான் இந்த இடத்துல விசேஷம் அவர் கிளம்பி போன உடனே அவர் பின்னாடியே போறேறான் அதுதான் அவரால கூட வியாசரால கூட பெரிய மகர்ஷி அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவர் தெரிஞ்சவர் அவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்றவர் அவரால கூட சுக மகர்ஷியினுடைய பிரிவை தாங்க முடியலையாம் அத ஒரு சம்பாத ரூபமாக சொல்ற இந்த சுகருக்கு எதுவும் இந்த சம்சார தர்மம்லாம் பிடிக்கல எனக்கு திருப்பி திருப்பி புனரபிச்சனம் புனர்பி மரணம் புண்ணியம் பாப்பம் துக்கம் துக்கம் இதுலயே சித்தின்னு போயிட்டு இருக்க வேண்டி இருந்துருக்கு பாண்டா பிரம்மச்சாரியா இருந்தாலே கூட போறோம் உபாசனம் பண்ணலாம் நான் பக்தியோகம் பண்றேன் நான் போறேன் என்று சொல்லிட்டேரா அவரை பார்த்து சொல்ற இந்த இடத்துல எம் பிரம்ரஜந்தமனுபேதமபேத கிருத்யம் த்வைபாயனம் துவைப்பாயனஹா வியாசக துவைப்பாயனர் என்ன பண்றார் அவரை பின்னாடியே தொடர்ந்துண்டு போறாராம் துவைப்பாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேத்தி ஆஜுஹாவ அப்ப பையா வாங்க கூப்பிடுற இந்த பையான்னு கூப்பிடுறது இருந்துச்சு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் சில சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு ஜேஷ்டபுத்திரனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான் பேர் சொல்லி கூப்பிட்டாக்க கொஞ்சம் அந்த குழந்தைக்கு குறவு வருமா மனைவிய பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான் இது என்ன பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது இது சாஸ்திரம் சொல்லிருக்கு ஆகையில தான் சொல்லணும் வேற ஒண்ணும் அது சாஸ்திரத்துல சொல்லிருக்கத அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கணும் ஏன் நல்லா கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது இப்ப இவர் புத்திரான்னு கூப்பிடுறாராம் அப்படி கூப்பிட்டா கூட அவர் திரும்பிய கண்டுக்கவே இல்லையாம் அவர் துவைபாயனகா விரக காத்தரகான்னு சொல்லி சொல்ற ஐயோ இந்த குழந்தை நம்மளை விட்டு பட்டு போயிடுறதே இவ்வளவு உபதேசம் எல்லாம் பண்ணிருக்கோம் எல்லாம் பண்ணிருக்கோம் இது நம்மள மாதிரி நிறைய குழந்தை எல்லாம் பத்துண்டு நல்ல இது பண்ண போறதோ இன்னும் நினைச்சிருந்தேன்னா ஒண்ணும் இல்லை எனக்கு ஒண்ணும் வேணாம் நான் பெருமாள் கதையே நான் கேட்டு இருக்கேன் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன் நானு மோட்ச மார்க்கத்துல நான் போறேன் நானுன்னு சொல்லிடுறே இதை பார்த்த உடனே அவரே செத்துட்டு போறேன் விரக காத்தர எம் புத்திரே தியாஜுகம் பையான்னு கூப்பிடுறாம் இப்போ பிரவிரஜந்தம்னு சன்னியாசியா போறேன்னு சொல்றான்னு இருக்கும் இந்த சரீரத்துக்கு சரீரத்தை போஷணம் பண்றதுல இஷ்டம் இல்லாதவராக இருந்திருக்கு அப்ப இந்த சரீரமோ சரீரத்துக்கு தொடர்பான வஸ்துக்களையோ எதையும் வாணான்னு உதறிட்டு போறார் இதனால என்ன ஏற்படுறது அவருக்கு மமத்தை கிடையாது அகங்காரம் இல்லை தான் தன்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இருந்திருக்க பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அனுபேதம் உபேத ரகிதம்னு அர்த்தம்
அசகாயமாக இருந்திருக்கார். இன்னொருடைய துணை எல்லாம் எதிர்பார்க்கல. அவர் நமக்கு பெருவாழ் ஒத்தருடைய சகாயம் இருக்கச்சே, வேறுடைய சகாயம் என்னத்துக்கு வேணும், வேற ஒத்தருடைய சகாயமும் வேண்டாம் அப்படின்னு இருந்திருக்கிறான். அவர் பிரம்மோபாசனம் பண்ணிட்டு இருக்கிறவனாக இருக்கிறதுனால அவர் கிருதகிருத்தியராக போயிட்டு, அப்போ கிருதகிருத்தியனாக இருக்கிறபடினால பெருமாள் தான் எமே வைக்கணத்தை தேனலப்யாகான்னு சொல்லியிருக்க. பெருமாள் யாரை விரும்புறாரோ அவளால தான் பெருமாள் அடைய முடியும். இவர் உபாசனம் பண்றதுனால அவரை விரும்புறவராக ஆயிட்டு, பெருமாளும் இவரை விரும்புறவராக ஆயிட்டு, இதுக்கப்புறம் அவர் விசாரமே பணல, அவர் கிளம்பி போறேதான். அப்படி போற அந்த குழந்தைய பார்த்து இவர் கூப்பிடுறேன், புத்திரே ஜாஜுரோவ அனுபேதம், யாரோடையும் சேரல, இப்படி அவர் போறவராக இருந்திருக்க. இவர் எங்க வேற லோகம் போயிடலாம், பிரம்மலோகம் போயிடலாம், அங்க போயிடலாம், இங்க போயிடலாம்னு கிளம்பு. வைபாயனோ வீரக காத்தரா, இவர் கூப்பிடுற கூப்பிடுறதெல்லாம் ஒண்ணுமே அவர் காதுல வெளியா, காட்டுல போயிட்டே இருக்கார். அங்க போற மரம் செடி கொடியெல்லாம் இருந்துருக்கான், அதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு போறாங்க. என்ன எங்க அப்பா தேடிட்டு வருவேன், தேடிட்டு வரைக்கும் நீங்கெல்லாம் பிரதித்வனி பண்ணி அவருக்கு பதில் சொல்லுங்க, அது போறோம், வேற ஒண்ணும் பண்ணுவான்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போற. இப்படி போயிட்டு இருக்கே பார்த்தோம்னா அங்க போனா ஒரு கங்கை வருது, அந்த கங்கையில அசுரத்துக்கள்லாம் தீசா மாடிந்திருக்கு. இவெல்லாம் யாருமே இவரை பத்தி விசாரமே படவே இல்லை, அவ பாட்டுக்கு அவ சுவாபாவிகமா எப்படி தீசா பண்ணுவோம் அந்த மாதிரி தீசா பாடிட்டு இருக்கா. ஒரு புருஷன் வரேன்ற மாதிரியே ஒரு எண்ணமே அவளுக்கு எல்லாம் இல்லவே இல்லையா, அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா இருந்திருக்கலாம். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் த்வைபாயனஹ விரஹ காதர ஆஜுஹோம புத்ரேதி தன்மயதயா அரவோபினேது. இவர் பையா பையா பையான்னு சொல்லிட்டு போறேன்னா அந்த பிரதித்வனி எல்லாம் அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்துலயும் சொல்றது போ போ போன்னு சொல்லி பதில் சொல்லிட்டு கேட்கிறேன். எதை பார்த்தாலும் அவருக்கு சுக்கராவே தெரியறா, சுக்கமயமாகவே இருந்துருக்கார். ஆத்மா அணுவா இருக்கு, இது ஒண்ணு எப்படி எல்லா இடத்துலயும் சுக்கராவே அவருக்கு தோணும் அப்படின்னா தர்மபூத ஞானம்ன்றது இருக்க, அதுக்கு அதனுடைய விகாசம், அதனை கொண்டு எல்லா இடத்துலையும் பரவி நம்ம இருந்துட்டு இருக்கோம். எல்லா விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறது தர்மபூத ஞானத்தால தெரிஞ்சுக்கிறோம். தர்மபூத ஞானம்ன்றது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆத்மா அறிவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஞான விசேஷம். இது இது சுத்தி சுத்தி பார்த்தேன், சர்வபூத ஹிருதயம் சர்வபூதேஷு ஹிருதயம், எல்லா பூதங்கள்லையும் ஹிருதயமாக இருந்திருக்கிறவர், எல்லாருடைய மனசுலையும் இருந்திருக்கிறவராக இருந்திருக்கிறார் அவர். அதுதான் அது சர்வபூத ஹிருதயம், எல்லா மனசுலையும் நிற்கிறவராக இருந்துட்டாருனாக்க வேற என்ன இருக்கு, பெருமாள் மாதிரி அவரும் இருந்திருக்கிறாராம். சர்வபூத ஹிருதயம் இங்கெல்லாம் தான் வேதாந்த விஷயங்கள்லாம் வருது. இப்ப எல்லார் மனசுலையும் இருக்கிறது, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கிறது, அந்தரியாமையா இருக்கிறது பெருமாள் ஒத்தர்தானே, இவர் எப்படி இருப்பு? அப்படி இல்லை பெருமாள் மாதிரி முக்தாள்னாவது இருக்கலாம், இங்க இருக்கச்சு அந்த ஞானம் வந்து சங்கோச்சித்தம் சங்கோச்சித்தமா தானே இருந்துருக்கோம், அசங்கோச்சித்தமான ஞானம்ன்றது இங்க வராது எப்படின்றதெல்லாம் தான் கேள்வி. அதுக்கெல்லாம் வியாக்கியதாக்கள் பதில் சொல்ற. தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் பகவத் அனுகிரகத்தினால அவரவர்களுடைய புண்ணிய பாபானுகுணமாக ஏற்படும்ன்றது ஒரு விஷயம். சுக்கர் விஷயத்துல பெருமாளுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கிறபடினால தர்மபூத ஞானம் துவாரா எல்லாருடைய மனசுலையும் பெருமாள் இருந்திருக்க, அத சுக்கர் இருந்திருக்க என்று சொன்னதுனால ஒண்ணு தப்பே இல்லை என்று சொல்ற. இப்படி அப்பேற்பட்ட சுகரை நான் முதல்ல வணங்குறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். முனிவானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி தாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதீதி தீரஷதம் தமோந்தம் சம்சாரிணம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனம் உபயாமி குரும் முனீனாம் முனீனாம் குரும்
உப்பயாமி வியாசசூனும் வியாசருடைய குமாரனாக இருந்திருக்கிறேன், சுகாச்சாரியரை சுக மகர்ஷிய நான் வந்து வணங்குகிறேன்னு சொல்லி சொல்றேன். கருணையா புராண குஹ்யம் ஸ்வானுபாவம் அகிலஸ்வதி சாரமேகம். இது சுவானுபாவம். சுவானுபாவம்னா தன்னால சுகராலே அனுபாவம், முதல்ல அனுபவிக்கிறது. ஒரு வஸ்துவை நாம அனுபவிச்சு பார்த்துட்டு இதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றத பிறருக்கு சொல்றது இருக்கு, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வரைச்சே பிரம்மானுபவத்தை இவர் அனுபவிச்சுட்டு இப்பேற்பட்ட அனுபவம் பாகவதத்துல இருந்துட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். அவங்க இங்க கூட சில சில சமயங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சபரி ராமனுக்கு கொடுக்கச்சே அந்த பழங்கள்லாம் கொடுக்கச்சே சாட்டு பார்த்துட்டு கொடுத்தான்னு சொல்லுவா. அப்படி அர்த்தம் இல்ல, அது எச்ச பண்ணிட்டு கொடுத்தான்றதோ இல்ல சாட்டு பார்த்துட்டு தான் சாட்ட மீதியை கொடுத்தான்னோ அப்படி அர்த்தம் இல்ல. எந்தெந்த வஸ்துக்கள் நல்லா இருக்கும் எந்தெந்த வஸ்துக்கள் நல்லா இருக்காதுன்றத அது தாம் ருச்சிக்கிறதுன்னா எப்படி இருக்க, ஒரு மலவாழ்ப்பழம் சாட்டு பாக்குறது, செவ்வாழ்ப்பழம் சாட்டு பாக்குறது, இல்ல பூவம்பழம் சாட்டு பாக்குறது, ரத்தாளி பழம் சாட்டு பாக்குறது, இந்த மாதிரி பழங்கள்ல எத்தனையோ வெவ்விதமான பழங்கள்லாம் இருக்கின்றன. அந்த பழங்கள்ல ஏதோ சாட்டு பாக்குறது, இந்த பழத்தை காட்டுல இது நல்லா இருக்கு, இது சுவாசமா இருக்கு, இது போக்கியமா இருக்கு என்று தீர்மானம் பண்ணி இதை கொண்டு கொடுத்து இதை பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது இருக்கு, அது விசேஷமே தவிர எட்ட பண்ணி கொண்டு போய் அதை பெருமாளுக்கு கொடுத்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி பகவத் அனுபவ ரசம் இருந்துட்டு இருக்க, இது இவர் அனுபவிச்சிருக்கார், இந்த அனுபவ ரசம் எல்லாருக்கும் வரணும்னு இவர் ஆசைப்படுறார். அகில ஸ்ருதி சாரம் எல்லா வேதங்களுடைய சாரபூதமாக இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே மகர்ஷிகள்லாம் பூதபௌராணிக்கிறது கேட்டார், எங்களுக்கு ஆயுஷோ குறவா இருந்துட்டு இருக்கு, அறிந்து கொள்ள வேண்டியதோ நிறைய இருந்துட்டு இருக்கு, அதுல எது சாரபூதமான விஷயமோ அதை நீர் உபதேசம் பண்ணணும்னு சொல்றதுல அந்த சாரபூதமான விஷயத்தை அனுபவிச்சவர் இந்த சுக யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதீர்ஷதாம் சமந்தம். அத்யாத்ம தீபம் ஆத்மீயமான ஒரு தீபம், அது ஆத்மனி தியானம், ஆத்ம விஷயத்தை பிரதிபாதனம் பண்றதாக இருக்கிறது ஒரு விஷயம். ஏகம்னு சொல்ற சுதேசம் மேல ஏகமேவாக ஆசியத்துன்னு, ஏகம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு, இந்த பாகவதத்துக்கு சமமாக இன்னொன்னு இல்லையா. எல்லா புராணங்காட்டிலும் சிறந்த புராணம் இதுதான் என்றது சொல்ற. எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா ஏதோ இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி மோட்சத்துக்காக பாகவத புராணம் கேட்டு வாசிக்கிறவான்றது எத்தனை பேர் இருந்துட்டு இருப்பா. சப்தாகம் பண்ணமானாக்க கல்யாணம் ஆகும், பாகவத சப்தாகம் பண்ணமானாக்க, பாகவத சப்தாகம் பண்ணமானாக்க நம்மளுடைய அதாவது நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போகும், ரோக நிவர்த்தி ஏற்படும், லௌகிகமான சிரமங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த சிரமங்கள்லாம் போகும். அதே மாதிரி புத்திராதிகள் வேணும்னாலும் அதுக்காகவும் பாகவத சப்தாகம் வாசிக்கிறதுன்றதெல்லாம் பரம்பரையில இருந்துட்டு இருக்கு, வழியில இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சு எல்லாருமே பாகவதம் வாசிக்கிறவா மோட்சத்தை தான் விரும்புறவான்னு அர்த்தமன்னா இல்லையே என்று கேட்டா, நீ மோட்சம் போகணுன்றதுக்காக பாகவதத்தை சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதிதி தீர்ஷதாம், நீ மோட்சம் போகணும்னு நினைக்க அதிதீர்ஷதாம், இந்த மோட்சம் போகணும்னு நினைக்காத வேற ஒரு காரணத்துக்காக பாகவதத்தை சேவிச்சா கூட மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை பாகவதம் கொடுக்குமா, அதுதான் இதுக்கு விசேஷம். பதுபசதனா தத்யஸ்வா மகா பிரளயேபி வா விதரதி நிஜம் பாதாம் போஜம் ரிஷாச்சல சேகரா. திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியை நாம ஒரு முறை அணுகணுமானா போருமா, என்னத்துக்காக போறோம்? திருவேங்கடமுடையெல்லாம் கொட்டி கொட்டியா உண்டியில கொண்டு வந்து ரூபா கொட்டுறோம், என்னத்துக்காக கொட்டுற? அவாவா என்ன அவளுடைய இஷ்ட பிராப்திக்கோ இல்ல அனிஷ்ட நிவர்த்திக்காக தான் மனசுல நினைச்சுட்டு அதை தானே பண்ற.
சொதுப சதநாத் அந்த தயாதேவியை இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி மனசுல நினைச்சுட்டு நீ வேற பலத்துக்காக ஐகமான பலத்துக்காக நினைச்சுட்டு நீ பண்ணையனா கூட பிரேங்க முடியாது பெருமை விட மாட்டேறான் நம்மள அத்தியஸ்வா மகாப்பிரளயேபிவா விதரதி நிஜம் பாதாம்போஜம் ரிடாச்சல சேகரா இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு கால விசேஷத்திலேயோ நமக்கு கட்டாயம் மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர் தான் திருவேங்கடமுடையான் ஆகையால தயாதேவியை ஒரு வாட்டி நாம ஆசிரியிச்சா போறோம்னு சுவாமி தேசிகன் தரிக்கிறார் அதே மாதிரி பாகவதத்தை பலாந்தரத்துக்காக நாம வாசிச்சமானாலும் கூட நமக்கு மோட்ச பரியந்தமான யஸ்வானுபாவமகிலஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபமதிதீர்தம் அவருடைய மனத்துல இருக்கக்கூடிய அந்தகாரத்தையும் போக்கடிக்கிறது என்ன அஜ்ஞானமாகிற ஒரு இருள் அதையும் போக்கடிச்சு ஒருத்தர் பாகவத கதைய கணக்கு கேட்டாங்கனாக்க தானா கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்பட்டு போயிடும் என்றதாக கருணையாக புராண குஹ்யம் சம்யாசூனும் உபயாமி குரு முனீனாம் சம்சாரிணாம் கருணையாக குஹ்யம் புராணம் அது ரகசியமாக இருந்திருக்கிற இந்த புராணத்தை நம்ம மாதிரி இருக்கவாள் இடத்துல ஒரு பெரிய விசேஷமான ஒரு கருணையினால அவர் அனுகிரகித்து சம்யாசூனும் அப்பேற்பட்ட வியாசருடைய குமாரராக இருந்திருக்கிற சுக மகர்ஷிய வணங்கி நான் இதை ஆரம்பிக்கிறேன் ரத்த சொல்ற நாராயணம் நமஸ்கிருத்ய நரன் தெய்வ நரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஹம் ஜயமுதீரயேதே பெருமாள் பாரத வருஷத்துல யோ வை பாரத வருஷேஸ்மின் ஹேமாய ஸ்வஸ்தயே நுணாம் தர்ம ஜான சமோபேத ஆகல்பாதாஸ்தித ஸ்தபாம் நம்மள மாதிரி இருக்கவளுக்கெல்லாம் உண்டு பண்ணுவதற்காக ஸ்வஸ்தி மங்களத்தை உண்டு பண்ணுவதற்காக பெருமாள் பத்ரிகாசிரமத்துல எழுந்தருளி இருந்திருக்கிறார் நர நாராயணனாக ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் தானே இருந்திருக்கார் சிஷ்யாச்சாரிய ரூபேன இருந்துட்டு அவர் அனுஷ்டானத்தினால எல்லா தர்மத்துக்கும் பிரவர்த்தனம் பண்ணிட்டு எழுந்தருள் இருந்திருக்க அவர் அப்போ எப்ப எப்பெல்லாம் பாகவதம் சேவிக்கிறோமோ தேவிக்கு செல்லாம் பெருமாள் தியானம் பண்ணணும் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் தெய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேதி யார் யாரெல்லாம் நினைக்கணும்னு சொல்றேன் சரஸ்வதி தேவியை நினைக்கணும் சரஸ்வதி தேவின்னு சொன்ன தேவின்ற வார்த்தையினால பிரம்மாவையும் சேர்த்துதான் என் கருத்துல சொன்னதா இருக்கு வாக்தேவதையாக இருந்திருக்கிற சரஸ்வதியை நாம அது மாத்திரம் இல்ல தெய்வீம் சரஸ்வதியும் வியாசம் சுக்கருக்கும் உபதேசம் பண்ணிரல் ஆச்சாரியன் பிராச்சாரியன் என்று ரெண்டு விதமாவும் ரெண்டு பேரையும் தான் தியானம் பண்ண வேண்டியவளாக இருக்கா அவரையும் பண்ணி தத்தோகோ ஜயம் உதிரயேதே ததகா ஜயம் உதிரயே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அவளுக்கெல்லாம் ஜெயத்தை உண்டு பண்ணவர் எல்லாருக்கும் ஜெயத்தை சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறவர் இப்படி சாசம் இது எப்ப பண்ணாலும் இந்த மாதிரி பெருமாளையும் நரநாராயணாலையும் சுகமரடியே தியானம் பண்ண போறது அவர் தான் மங்கள ஸ்லோகத்துல ஆயிட்டு இருக்கு வியாசரையும் சரஸ்வதியையும் மனசுல நினைச்சிருந்து அதுக்கப்புறமா ஜெயம்ன்றதே பாகவத புராணத்தையே ஜெயம்னு சொல்லி இந்த புராணத்தையே இப்படி சொல்றது இதுவே ஜெயத்தை கொடுக்கக்கூடியது உடனே அப்ப சொல்றேன் ஆரம்பிச்சு சொல்றேன் நீங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு எனக்கு எக்கிருத கிருஷ்ண சம்பிரஷ்னா ஏனாத்மா சுப்ரசீததி வேற ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் கேட்காத எப்படி சொர்க்கலோகத்துக்கு போறது எப்படி வேற வேற பலத்தெல்லாம் அடையிறதுன்றதெல்லாம் கேட்காத நீ பொதுப்படையா கேள்வி கேட்டே கேள்வி கேட்டு கிருஷ்ணன் விஷயமாகவும் கேள்வி கேட்டதுனால அந்த கிருஷ்ண விஷயமான பிரச்சனை இருந்துருக்க அது மங்களானாச்ச மங்களம் எல்லா மங்களங்களுக்கும் மங்களமாக இருந்திருக்கு ஆகையால நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குன்னு சொல்ற அகை இதுக்கிய பிரதிகதாய ஆத்மா சுப்ரதீததி வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயத்யாச வைராக்கியம் ஜானஞ்சயதுகம்
இந்த பாகவதத்தை கேட்டமானாக்க தானா பெருமாளிடத்துல பக்தி உண்டாயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இங்க வாசுதேவகான்னு சொல்லி ஒரு சப்தத்தை சொல்லிருக்கு. வாசுதேவ சப்தத்திற்கு அர்த்தம் என்னன்னா, சர்வத்ராசோ சமஸ்தஞ்ச வசத் எத்ரைதி வைத்தயா வையதா ததஹா ச வாசுதேவேதி வித்வத்பிஹி பரிகீயதே. அசௌ சர்வத்ர, பெருமாள் எல்லா இடத்துலையும் இருந்துருக்கிறோம். சமஸ்தஞ்ச வசதி அத்திர, பெருமாள் இடத்துல சகல வஸ்துக்களும் பெருமாள் இடத்துல இருந்துருக்கு. பெருமாள் எல்லா வஸ்துலையும் இருந்துருக்கு, பெருமாள் இடத்துல எல்லா வஸ்துக்களும் இருந்துருக்கு. இப்படி இருக்கிறபடினால அவருக்கு வாசுதேவன் பேருன. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. மீதி தேவதைகள் எல்லாம் விட்டுட்டு வாசுதேவன் இடத்துல பக்தி யோகம்ன்றது வந்திருக்கிற அப்படின்னாலும் ஆனா கொண்டு வந்து விட்டுடும். ஆசு வைராக்கியத்தை உண்டு பண்ணிடும், அதுவே ஞானத்தை உண்டு பண்ணிடும். நீ விசாரமே பட வேண்டாம். லோகத்துல எத்தனையோ தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கிறான்னு பேரு, எத்தனையோ பேருக்கு எவ்வளவு அன்னதானம் பண்ணலாம், ஏதோ வாசிக்கிற வாழ்க்கெல்லாம் உபகாரம் பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம். ஆனா இவ்வளவு தர்மம் பண்ணியும் பகவத் கதையை கேட்கறதுக்கு ஒரு எண்ணம் இல்லாத போயிட்டுனாக்க அவளுடைய தர்ம காரியம் மொத்தம் வெறும் சிரம ஏவகி கேவலம்னு சொல்ற. ஆகையால எந்த தர்ம காரியத்தை பண்ணாலும் இதனால பலத்தை எதிர்பார்க்காமல் பகவத் பிரீத்தியை ஒன்னையே பலமாக உத்தேசம் பண்ணி நாம காரியத்தை பண்ணணும். ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் என்று சொல்லிதான் பண்ணணும் ஒவ்வொரு தர்ம காரியத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி தர்ம காரியத்தை இப்படி பகவத் பிரீத்தியர்த்தம் பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாகணும்ன்றதுக்கு பண்ணாமல் தனக்காக ஒரு பலத்துக்காக பண்ணமானாக்க அது மொத்தம் வேண்டாம். எல்லாம் என்ன சொல்றன்னா, தத்துவஹித புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சம் எல்லாமே தானே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி எல்லாம் சொல்லிருக்கச்சே, இது மோட்சம் ஒன்னையே நினைச்சிட்டு பண்ணணும். நீ பண்ற கண்ணனுக்கே ஆம் அது காமம் என்று சொல்றது, பெருமாளுக்கே உரித்தானதாக நம்மளுடைய அர்த்தகாமங்கள்லாம் கூட பெருமாள் விஷயத்துல வரதுனால தப்பில்லைன்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிறார். அதே மாதிரியாக நாம செய்யக்கூடிய செயல் முழுக்க பகவத் விஷயமாக இருக்கணும்னு சொல்லி சொல்ற. அப்படி இருந்துட்டோம்னா இதுதான் தத்துவஞானம். அனபிதம் ஹித பலம், பலத்தை எதிர்பார்க்காமல் பெருமாளிடத்திலேயே பக்தியோட கூட இருந்து பகவத் பிரீதி ஒன்னையே குறிக்கோளாக கொண்டு நாம பண்ணுவானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் தெரியப்படுத்துற. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் நிதி சப்தியதே சத்ரத்ததான முனய ஜான வைராகிய யுக்தயா பசியந்தாத்ம நிஜாத்மானம் பக்தியா ஸ்ருத கிரகீதயா பசியந்தாத்ம நிஜாத்மானம். அவ மனசுக்குள்ள அவளையே பாக்குறான்னு சொல்லி சொல்ற. அந்த ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கிற அந்தராத்மாவாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளை பாக்குற, அதுதான் அங்க விசேஷம். இவர் தான் யாரு சாட்சாத், அவர் தான் பிரம்மான்னு சொல்றது, பரமாத்மான்னு சொல்றது, பகவான்னு சொல்றது, எல்லாமே நம்மளுடைய மனசு எங்கேயோ தூரம் இருக்கேன்னு எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். அவ்வளவு கிட்டக்க இருந்துட்டு இருக்கேர், நம்ம ஹிருதய குகையிலேயே பெருமாள் இருந்துட்டு இருக்கேர், இதுதான் தெரிஞ்சுட்டு இருக்க என்று சொல்ற. ஹரிதோஷணம். ஆகையில நாம எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணாலும் பெருமாளுக்கு பிரீத்தி உண்டு பண்றது இருந்துட்டு இருக்க, அதுதான் அந்த தர்ம காரியத்தினுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஆகையால எல்லாரும் வந்து ஏக ஹிருதயமாக மனசுல ஒரே மனசோட கூட பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும்படியான நாம காரியம் பண்ணணும். அதுல பிரதானமாக இருந்திருக்கிறது என்னன்னாக்கோதவியா கீர்த்தித்தேய பூஜ்யா நித்யதா. ஸ்ரோதவியா கீர்த்தித்த
அந்த பெருமாளுடைய குணங்களை நாம எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணும், நாம கேட்கும்படியாக பண்ணணும், அதை கீர்த்தனம் பண்ணணும், நாம கேட்கணும், இப்படி நாம இருந்துக்கணும்னு சொல்லி சொல்ற. நட்டப்பிராய சபத்ரேஷோ நித்தம் பாகவத சேவையா பகவத்யோத்தம ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டப்பிராய. அவ ஒண்ணுமே இல்லாதபடி ஆயிட்டான்னா கூட எவ்வளவு பரம நாஸ்திக நஷ்டப்பிராயம் ரெண்டு விதம், அர்த்தத்தா ஞானத்தா. பணத்தால நஷ்டப்பிராயம் ஒண்ணுமில்லாதவனா ஆயி கீழ அடிமட்டத்துக்கு ஆயிட்டான்னா கூட சரி, பாகவத சேவை, பாகவத சேவைன்னாக்க இங்க பாகவத சிரவணம், பாகவத புராண சிரவணம் பண்ணினத்தினாலையும் பாகவதத்தை சேவிக்கிறதுனாலையும் அதை நம்மளும் நித்தியம் வாயால சொல்லிட்டு இருக்கிறதுனாலையும் அதை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் கட்டாயம் மேல வந்துருவோம். நட்டப்பிராயா ஜானதா நட்டப்பிராயா நாஸ்திகனா மாதிரி ஆயிட்டான், நல்ல இடத்துல பறந்து கூட வீணா போயிட்டான்னா கூட அவன் காதுல விழுற மாதிரி பாகவதத்தை நாம சேவிச்சு அந்த பாகவத பிரவச்சனம் பண்ணுவானா போறோம், அவன் மீண்டும் அந்த ரஜஸ்தமத்தெல்லாம் போக்கடிச்சு சத்துவானாக சத்துவகுண விருத்தி ஏற்பட்டு நல்ல பதத்தை அடைவான் என்று சொல்ற. ஆகையால ஏவம் பிரசன்ன மனதா பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஜானம் முக்த சங்கஸ்ய ஜாயதே. இப்படி பகவத் தத்துவ விஜானம் யாருக்கு வரும்னா முக்த சங்கஸ்ய ஜாயதே. இந்த சம்சாரத்துல இதுக்கு மேல வாண்டாம் போறோம்னு நினைக்கிறவாளுக்கு வருதுங்க. இதுக்கப்புறமா இந்த இரண்டாவது அத்தியாயத்துல சில வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க, அந்த வேதாந்த விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இன்னைக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவினிடத்துலையும் மகர்ஷிகள் சன்னிதானத்திலையும் ஆச்சாரியர்கள் சன்னிதானத்திலையும் நமக்கு பாகவத புராண சிரவணம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் வரணும்னு பிரார்த்திச்சென்று இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.